வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் அங்க ஹோஸ்ட். இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போர்ட் சாட்டர்டே. இன்னைக்கு லிஸ்ட் போர்ட் ஸ்பெஷல் டாப் ஃபைவ் ஃபேமஸ் மங்கிஸ் ஃப்ரம் மூவிஸ். ஆக்சுவலா டாப் ஃபைவ் காங் பத்தி எல்லாம் போடலாம்னு பார்த்தேன். பட் உண்மையில சொல்ல போனா காங்க்கு டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. காட்ஸிலாவுக்கு ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் பவர்ஸ் இருக்கு. பட் இந்த பக்கம் காங் உண்மையில ஒரு மிகப்பெரிய மங்கி, அவ்வளவுதான். சோ அந்த ஒரு காரணத்தினால டாப் ஃபைவ் காங் வெர்ஷன்ஸ் கொடுக்காம டாப் ஃபைவ் ஃபேமஸான மங்கிஸ் பத்தி தான் பேச போறோம். என்னடா மங்கிஸ் சொல்லிட்டு இருக்க, அது எல்லாமே கொரிலாடா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் கொரிலா மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த மங்கிஸே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அந்த சமயத்துல காமன் மங்கிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் உண்மையிலேயே ஏகப்பட்ட ஃபேமஸான மங்கிஸ் இருக்குங்க. அந்த வகையில் நம்ம ஃபைல இருக்கிறது ஜாக் ஃப்ரம் பைரஸ் ஆஃப் கரீபியன் சீரீஸ். ஸோ பைரஸ் ஆஃப் கரீபியனில் ரெண்டு ஜாக் இருக்காங்க. ஒன்று நம்ம ஜானி டெப் ஜாக் ஸ்பாரோ, என்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பிச்சின் மங்கி ஜாக். ஸோ அவர் அட்டகாசம் பண்ணாரோ இல்லையோ, இந்த ஜாக் ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணும். முக்கியமாக திருட்டு மங்கின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் நேரில் பார்க்கணும்னா அது இந்த ஜாக் தான். நம்ம ஜாக் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம பாபசாவோட செல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம பார்பசா என்ன நினைக்கிறாரோ அதை அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இந்த மங்கி கிட்ட இருக்கு. அதனால தான் இந்த பார்பசாவோட அவ்வளோ பெரிய ஷிப்புக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கியை வச்சு கொஞ்சம் பாதுகாப்பாக அதை பார்த்துக்கன்னு சொல்லி நம்ம பிளாக் பேர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த வகையில் ரொம்பவே நம்ம பார்பசா இந்த மங்கியை ட்ரஸ்ட் பண்ணுவார். ஆல்சோ இந்த திருட்டு மங்கின்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ ஆரம்பத்தில் அந்த பக்கம் பார்பசாவோட கூட்டத்துக்கே அந்த சாபம் வரும்போது இந்த மங்கி அதாவது இந்த குரங்குக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாபம் வந்திருக்கும். இந்த குரங்கும் ஆட்டையை போட்டிருக்கும். அண்ட் ஃபைனல் படத்தோட எண்டில் இந்த சாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீக்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த மங்கி அல்லி கையில் வச்சிருக்க தங்கத்தை நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டையும் போட்டிருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோட்டலான மங்கியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த குரங்கை வச்சு உங்களால் கொல்ல முடியும், ஆனால் இந்த குரங்கை நீங்கள் நினச்சா மட்டும் இல்லை அது நினச்சாலும் கொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சாபத்தோடு வாழ்கிற ஒரு சம அட்டகாசம் பண்ணுற குரங்கு அண்ட் ஜாக்குங்கிற பேர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சம ஃபேவரட்டாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதை தொடர்ந்து நம்ம ஃபோரில் இருக்கிறது பீட்டர் ஜாக்சன் வெர்ஷனில் வந்த கிங் காங் 2005 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிங் காங் என்ன தான் பேரில் கிங்காக இருந்தாலும் இது பெருசெலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஆனால் சம ஒரு மிக பலசாலியான குரங்கு. கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை 8th ஒண்டர்னு சொல்லியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 7 ஒண்டர்ஸ் இருக்குல்ல, அந்த வகையில் இது 8th ஒண்டர். இந்த குரங்கு அனாமத்தான் சுற்றிட்டு இருந்ததை பிடிச்சி ஷோ பண்ணுற சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிகிட்டு வந்து சிட்டியில் துவம்சம் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பொண்ணை இதுக்கு பிடிச்சி போய் அவ்வளோ தூக்கிக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிருக்கேன். பட் இந்த குரங்கு நீங்கள் வந்து சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது, செம்ம புத்திசாலி, அது மட்டும் இல்லாமல் செம்ம ஸ்ட்ராங், சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒத்தையால் நின்று மொத்தம் 3 டீரெக்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டு பொழந்து கட்டம். அதுவும் சாதாரணமாக கொள்ளாது, வாயை பிரிச்சு கொள்ளும். ஸோ உண்மையிலேயே டீரெக்ஸோட அந்த தாடைகள் தான் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக, ஐ மீன் பூமியில் நடந்ததுலேயே அந்த டீரெக்ஸோட தாடைகள் தான் செம்ம ஸ்ட்ராங்கு. அப்படிப்பட்ட அந்த தாடைகளையே உடச்சி கொள்ளுதுன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த குரங்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. பார்த்தாத குறைக்கே அசால்ட்டாக ஒரு டீரெக்ஸை பார்த்தீங்கன்னா ஒத்த கையிலேயே, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடும். ரைட் ஹேண்டில் ஒரு பொண்ணை கையில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி கொள்ளாமல் பாதுகாத்துக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூல்ஸ் யூஸ் பண்ணுற அந்த திறமைகள் இருந்தாலும் பெருசாக அந்த படத்தில் டூல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் செம்ம அக்யூரசி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் செம்ம அஜைல் கூட. ஸோ எம்பையர் ஸ்டேட் பில்டிங் மேலே ஏறி நிற்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே பறந்து வர ஏகப்பட்ட அந்த ஷூட்டப் பிளேன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கையால் அடித்து கழிப்பானோம். ஸோ செல்ஃப் பேலன்ஸையும் தாண்டி நாம் இப்படி இவ்வளோ ஜம்ப் பண்ணால் அவனை அழகாக அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள போட்டிருக்கேன். இந்த குரங்கு எப்படி இவ்வளோ பெருசாக வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக மென்ஷன் செய்யலனாலும் இந்த குரங்கு அகைன் 8th ஒண்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கான குரங்கு. பட் இருந்தாலும் இதை நம்ம ஃபோனில் போட்டுக்கிறதுக்கான மிகப்பெரிய ரீசன் இதை வந்து பார்த்தீங்கன்னா குண்டால் சுட்டே காலி பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் வீக் தான். ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருந்தால் நீங்கள் இந்த குரங்கை மொத்தமாகவே போட்டு தள்ளிடலாம். அது மட்டும் இல்லாமல் பேரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிங் காங் சொல்லி காமிச்சிருந்தாங்க. பட் உண்மையிலேயே அதை கிங் மாதிரி ட்ரீட்டும் பண்ணலை. அந்த படத்தில் அந்த காங் வந்து பார்த்தீங்கன்னா கிங் மாதிரி நடக்கவும் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு அந்த உயரமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பத்தாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அதை தூக்கி நம்ம ஃபோனில் போட்டிருக்கேன். பட் உண்மையிலேயே நிறைய பேருக்கு கிங் காங் சொன்னோடனே இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு எல்லோருடைய மனசுலையுமே பதிஞ்சிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம 3 இருக்கிறது ஜார்ஜ் ஃப்ரம் ராம்பேஜ். ஒயிட் காங் சொல்லி பார்த்தீங்கன்னா செல்லமாக அடிக்கக்கூடிய இந்த ஜார்ஜ் வந்து ஒரு சாதாரண குரங்காக இருந்தது, ஐ மீன் ஒரு சாதாரண கொரிலாவாக இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்த பேத்தஜன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இதோடைய உடம்பு மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சுது. நார்மலாக அந்த குரங்கு மிக பெருசாக வளர்றதையும் தாண்டி மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சது. நான் யோசிச்சு பாருங்கள், சிறுத்தை போன்ற வேகம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதோடைய இன்டெலிஜென்ட் ஆல்ரெடி கொரிலாவுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த மியூட்டேட் மூலியமாக அதிகமான இன்னும் அதிகமான ஒரு இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் கிடச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பக்கவாக பிளான் பண்ணி அடிக்கும். ஸோ இது ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ராக் கூட வந்து பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜில் வந்து கம்யூனிகேட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் அதுக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் வரதையும் தாண்டி நடிக்கவும் ஆரம்பிச்சிச்சுங்க. சீரியஸாக ஃபைனலாக செத்த மாதிரி நடித்து நம்ம ராக்கே ஏமாத்திருச்சு, நம்மளே ஏமாத்திருச்சு. கொஞ்சம் வம்பு பிடிச்ச குரங்கு தான். பட் இருந்தாலும் இதோடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். பிகாஸ் ஒரு மிகப்பெரிய வேர் வுல்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு மிகப்பெரிய முதலையே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பழகணும்னா யோசிப்பாருங்க.
ஸோ இதோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பெரிய அளவுக்கு எந்த ஒரு இம்பாக்டுமே பண்ணாது. நீங்கள் அந்த படம் முழுக்கவே வந்து பார்த்துருப்பீங்க, அவட்ட போய் தொடர்ந்து சுட்டிருப்பாங்க, பட் அது எதுவுமே இதுக்கு எந்த ஒரு இம்பாக்டுமே பண்ணாது. ஸோ அஃப்கோர்ஸ் வேர் வுல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் அப்படி சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இந்த கொரில்லாவுக்கும் புல்லட் ப்ரூஃப் தன்மை இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல, அது இந்த படத்தில் வந்து சொல்லலை, பட் மேபி அதை வச்சு நம்ம அசியம் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பேத்தோஜன் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பறக்கிற வேர் வுல்ஃப் மாதிரியே இந்த பக்கம் அந்த ஜார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான புல்லட் ப்ரூஃப் இம்யூனிட்டி சக்தி வந்து கிடச்சிருக்கலாம். ஸோ இது ப்ரீவியஸ் பொசிஷனில் இருந்த காங்கை விட ஒரு பகுதி மேலேனே சொல்ல முடியும். ஸோ அதோடைய உடம்பு அதிகமான புல்லட்ஸை தாங்கக்கூடியது, அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு மிகப்பெரிய பில்டிங்கில் அசால்ட்டாக ஏறிடும். ஐ மீன் இப்போ காங்கை விட செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறிடும், செம்ம ஸ்ட்ரென்த் இருக்குது, செம்ம இன்டெலிஜென்ட் இருக்குது, அண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி அழகாக யோசிச்சு பண்ணக்கூடிய திறமை எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் நம்ம காங்கை விட ஜார்ஜுக்கு அதிகமாகவே இருக்கேன். ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மிருகம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற எல்லா கொரில்லாஸும் பிளாக் கலரில் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பினோட பிறந்தது. ஸோ ஒயிட் கொரில்லா, யார் நல்லவங்க யார் கேட்டவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக புரிஞ்சு பண்ணும். இதுக்கு கோவம் வராத வரைக்கும், கோவம் வந்துருச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த யோசிக்கிற திறமை கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும். ஸோ இன்டெலிஜென்ட் படியும் சரி ஸ்ட்ரென்த் படியுமே ப்ரீவியஸாக 2005 ரிலீஸ் ஆன அந்த காங்கை விட இதுக்கு நிறையவே பவர்ஸ் இருக்குது, அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூட்டேட்டும் ஆகியிருக்க அந்த சமயத்தில் இதை தூக்கி நம்ம திரில போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணாங்க, அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஜார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி வந்து கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து நம்ம 2 இருக்கிறது நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும் சொல்லி நம்புகிறேன், சீசர் ஃப்ரம் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனாக எடுத்து வளர்க்கப்பட்ட சீசருக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு சீரியஸாக. இது வந்து என்ன தான் சைஸில் கம்மியாக இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் படங்களில் பார்த்த எல்லா குரங்குகளையுமே இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், இல்லை இல்லை ரொம்பவே வித்தியாசமானவர், எந்த குரங்கும் பேசாது இவர் பேசுவார், அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் லீடருங்க. ஒரு குரங்கு ஆர்மியே இவர் கண்ட்ரோலில் இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள், தனக்கான ஒரு சிவிலைசேஷனே இவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட குரங்குகளோட ஒரு லீடராக இருந்திருக்காரு. ஸோ மனுஷங்களால் பண்ண முடியற எல்லா விஷயங்களுமே இந்த பக்கம் சீசராலையும் பண்ண முடியும், அண்ட் சீசர் நினச்சானா கையில் கன் எடுத்து எல்லாருமே போட்டு பொழந்து கட்டவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு சீசருக்கு நிறைய திறமைகள் இருக்குது, அந்தளவுக்கு கமாண்டிங் பவரும் இருக்குது. முதல்ல பேச ஆரம்பித்த குரங்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன் நம்ம டூவில் போடுறதுக்கு. சீசரை அகைன் இவ்வளோ ஹைட்டாக போட்டதுக்கான என்ன ஒரு ரீசன், அவருடைய இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ இவருக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் பவர் இல்லை, ஹைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. காங்காக இருக்கட்டும் ஜாகாக இருக்கட்டும் நினச்சா இவங்கள வந்து சப்புன்னு நசுக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம், பட் இருந்தாலும் இவருடைய இன்டெலிஜென்ஸ், இவர் தனக்கான ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கி வச்சுருக்காரு, பேசக்கூடியவர், சண்டை போட தெரியும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணி லீடராக இருக்க தெரியும். இந்த எந்த ஒரு குவாலிட்டியுமே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் கிட்ட கிடையாது. இவர் ஆஃப்கோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும்போது நல்லவர் கேட்டவர் சொல்லி பிரித்து பார்க்குறதையும் தாண்டி ஜட்மெண்ட்டும் பண்ணுவார், இவர் பிளான் போட்டு அடிக்கிறவருங்க. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நினைக்கிறேன். மற்ற மிருகங்கள் மாதிரி கண்ணா பின்னான்னு அடிக்காமல் பிளான் போட்டு அடிக்கிறவர், சிம்பிளாக செம்ம கெத்தான ஒரு குரங்குனா கண்டிப்பாக அது வந்து சீசர் தான். சூப்பர் ஸ்ட்ராங்கான லீடர், குரங்குகள் குதிரைகள் ஓட்டி பார்த்துருக்கீங்களா, வெல் சீசர் ஓட்டுவாருங்க. இதை விட அவருடைய இன்டெலிஜென்ஸை என்னால் இன்னும் மிகப்படுத்தி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சீசர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லி மறக்க வைக்கல, கம்மி பண்ணுங்க. இப்போதைக்கு ஃபைனலாக நம்பர் 1 பொசிஷன் வந்தாச்சு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம 1 இருக்கிறது வேற யாரு, நம்ம காங் தான், மாஸ்டர் வர்ஸ் காங். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த காங் ஹைட்லேயே இவர் தான் ரொம்ப ரொம்ப ஹைட்டு, ஸ்கல் ஐலண்டில் 100 அடிக்கு மேலேயும் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா காட்ஸ்லாக்கு ஈக்குவலாக 300 அடிக்கும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. ஸோ இவருடைய அந்த ஸ்பெஷல் பவரே என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிகமான ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுறதையும் தாண்டி அவருடைய எதிரி கேட்ட மாதிரி இவரால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு காங்குக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையாது, ஐ மீன் இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த ஒரு மங்கிஸ்க்கும் அது வந்து கிடையாது. காங்கால் எதிரில் நிற்கிற எதிரிகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே அடாப்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எதிரில் நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடோராவாக இருந்தார்னா அவருக்கேற்ற என்ன செஞ்சு பாதுகாக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவலாக எப்படி அந்த லேண்டை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரே இடத்துல போட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கேரக்டர் நம்ம காங். நிறைய ஆபத்துக்கள்லேருந்து நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருக்காரு, அண்ட் காங் சண்டை போட்ட வெல் அந்த சண்டை திருவிழா தான், பிகாஸ் போட்டு பொழந்து கட்டுங்க சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே தனக்கான ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆயுதங்களை எப்பப்போ அப்கிரேட் பண்ணணுங்கிற விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம காங்குக்கு வந்து தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் காட்ஸ்லாவுக்கு ஆப்போசிட்டாக காட்ஸ்லாவே டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டில் ஆக்ஸை ரெடி பண்ணியும் இருக்குது.
இதை தாண்டி காங்கிட்ட இருக்க இன்னொரு ஸ்பெஷல் அபிலிட்டி எந்த ஒரு மான்ஸ்டர் கிட்டயுமே இல்லாதது நெவர் எவர் கிவ் அப்னு சொல்றது தான். ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு சண்டைன்னு இறங்கிடுச்சேன், அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துட்டு தான் வெளியிலேயே போகும். ஸோ தான் தோக்குற மாதிரி இருந்தாலும் செத்து போயிட்டாவது போகவே தவிர சண்டையிலேருந்து மோஸ்ட்லி பின் வாங்கவே வாங்காது. ஸோ அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங் ரூட்டன் நெவர் எவர் கிவ் அப் எபிலிட்டி. இந்த மாதிரி காங்க பற்றி சொல்லிட்டே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ எதில் நிற்கிறவன் எவனாக இருந்தாலும் அவனை மோதி பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா காங்க வந்து போகும். ஸோ அந்த வகையில் காங் என்னுடைய பர்சனல் ஃபேவரட். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு நிறைய பேர் டீம் காங்கிலே வந்து இருப்பீங்க நம்புறேன். ஸோ டீம் காங்கில் இருக்கவங்க மறக்காம கீழே இருக்க அந்த லைக் பண்ணை தட்டி விட்டுட்டு உங்களுடைய டாப் ஃபைவ் ஃபேவரட்டான ஃபேமஸ் மங்கீஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான அப்படியே மீட் பண்ணி இருக்கேன். ஹேவ் அன் கைஸ் வட்டா.